ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் பேக் டு அஸ்மை கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் எம்மியான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதோடு சேர்த்து ஹசன் பேபி சேட்டையையும் இந்த வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறு காலை வந்து இந்த மாதிரி மூணு பீஸாக வந்து கட் பண்ணியே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து என்ன நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாயாக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெங்காயம், பெருசாக ஒரு வெங்காயம், அதுக்கும் சின்னதாக ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழமான தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அரிஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாயா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாயா செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பட் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டின்னருக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இயர்லியாகவே இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டின்னர் வைக்கும் போதும், அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வைக்கும் போதும் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வேகிறதுக்கே டைம் எடுக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைத்தில் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து உரித்து அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஆட்டுத்தலை அதுக்கப்புறம் ஆட்டுக்கால்லாம் எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உமல்கோயின் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ஷாப்பில் வாங்கினது. அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நம்ம வந்து இந்தியன் மட்டனில் உள்ள ஆட்டுக்காலாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து கேட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாயாக்க வேண்டிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி அரிஞ்சு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்மளுடைய பாயாக்கான ஆட்டுக்காலும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாயா செய்ய தொடங்கிட்ட வேண்டியதான். வாங்க இப்போ பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவு மட்டும்தான் நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவு நல்லா வதக்கிறதுக்கலாம். வெங்காயம் வந்து நிறையா போட வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த அளவு குவான்டிட்டிக்கு செய்வீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி அளவு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் கெஸ்ட்டு வரதால கூட செஞ்சு வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பிரியாணி, அப்புறம் வந்து பலவ், அப்புறம் பரோட்டா அந்த மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சும்மா சப்பாத்தி கூட நீங்கள் செஞ்சு இந்த பாயா செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வரவிருந்தாலே ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்தளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் ஆட் பண்ணேன், இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நல்லா மணம் வருது, இஞ்சி பூண்டோட மணம் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழமான தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் காரம் இது ஆப்ஷனல், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் மிளகாய் தூளே வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய் தூள் வேறு ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா வதங்குற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது பொருள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசியே வதங்கிடுச்சு. இப்போ அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவு நல்லா தென்படாத அளவு நல்லா மசி எடுத்துக்கோங்க.
நல்லா இந்த அளவு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியை. ஸோ இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 6 பீஸ் வந்து காலை 3 வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது முடியெலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி முடியெலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுட்டு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி சூப்பு போட்டிருக்கேன், ஸோ அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு அதில் முடியெலாம் இருந்துச்சுன்னா அதில் அடுப்பில் ஒரு வாட்டி எந்த இது வந்து எந்த காலில் வந்து முடி இருக்கோ அந்த காலை வந்து அடுப்பில் ஒரு வாட்டி நீங்கள் பொசுக்குனா போடும், ஈஸியாக வந்து அது கொட்டிடும், உதிர்ந்து கொட்டிடும். நீங்கள் அடுப்பில் வச்சு சும்மா பொசுங்கினா போதும், அது அழகாக கொட்டிடும் அந்த முடி. ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க தொடங்க வேண்டியதான். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 1-2 வந்து அந்த மாதிரி முடி இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா பொசுக்கிட்டு க்ளீன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு. ஸோ இப்போ ஆட்டுக்கால் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10 இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டோடு நம்ம வதக்கிக்க போகிறோம். எதனாலனா அப்போ தான் வந்து பச்சை வாசம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் எந்த அளவு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு எந்த டிஷ் செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 10 நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 10 மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இந்த ஆட்டுக்காலில் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மசாலா பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்படி உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மிளகாத்தூள், காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால ஒரே 1 டேபிள்ஸ்பூன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம், ஸோ அதனால 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் குவான்டிட்டிக்கு எவ்வளோ எந்த குவான்டிட்டிக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். ஸோ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எந்த அளவு நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம விசில் வந்து நிறைய விட போகிறோம், ஏன்னா இது நல்லா வேக போகுது, அதனால் நல்லா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறையா தண்ணி ஆட் பண்ணால் மட்டும்தான் வேகிறது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டி போயிட்டு உங்களுக்கு தீஞ்சு போயிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பொங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இடையில வந்து ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லைனா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேக வைக்கலாம் எகைனு. ஸோ இது நல்லா வந்து கொதிக்க போது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20-25 அதுக்கு மேலே கூட ஆகலாம், வேகிறத பொறுத்து இருக்குது. ஸோ 25 விட்டுக்க நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகலைன்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஒரு 4-5 விடுவேன். வேகிறதுக்கு தகுந்த பொறுத்து இருக்குது நம்ம வேக வைக்கிறதா வேணாமான்ட்டு. கண்டிப்பாக அது டைம் எடுக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ஆகும். ஸோ இது வந்து 20 அப்புறம் நம்ம வந்து வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா விசில் வந்துட்டுருக்கு. இது ஒரு பொறுமையாக ஒரு 20 மட்டும் வேகும். ஸோ வெந்துட்டே இருக்கட்டும், விசில் வந்துட்டே இருக்கட்டும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷைடீஸ்க்காக என்ன பண்ண போகிறேன்னு, சிலோன் பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ரெடிமேட் பரோட்டா தான் இது, வந்து ஒரு 5-6 பேக் மாதிரி இருக்கட்டும்.
ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பரோட்டா போட்டுட்ருக்கேன், எனக்கு டைம்லாம் இல்லை. எதனால இன்றைக்கி டீப் க்ளீனிங், ஸோ அதனால் பயங்கர வேலை இருந்ததுனால நான் வந்து பாயாக்கு மட்டும் செஞ்சுட்டு பரோட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஒன்றுக்கு ரெண்டு பேக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. எந்த ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கிற சின்ன சின்ன வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துட போகிறேன், எனக்கு டைம் எடுக்கும். ஓகே வாங்க, அது என்னென்ன வேலை அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டீப் க்ளீனிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா சோஃபாவோட கவர்லாம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட் இது போட்டேன். செகண்ட் பார்த்திங்கன்னா ஹசனோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாஷிங் போட்டிருந்தது, இது எல்லாத்தையும் வந்து காய வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னும் ஒரு குட்டி குட்டி ஒர்க் இருக்குது, இது எல்லாத்தையும் முடிச்ச போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டைமும் பண்ணுவேனா கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவேன். ஸோ வியாழக்கிழமை மட்டும் டீப் க்ளீனிங்க்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக ஹார்டாக வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி எல்லாத்தையும் வீடு க்ளீன் பண்ணனா அதோடு வந்து வாஷிங்கும் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும், வீடு வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு நல்லா திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹசன் பேபி துணியை மட்டும் லேட்டாக போட்டதுனால காய வைக்க வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ காய வச்சுக்கலாம். இப்போ வந்து துணியெல்லாம் காய போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஹசனுக்கு வந்து ஹசன் பேபி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது ஊது பாக்ஸு காலியாகிடுச்சு. காலியானோ எம்டி ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஹசன் ஹசன் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நியூவாக வாங்கியிருக்காரு இந்த ஸ்லேட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த ஏபிசிலாம் எழுதி கொடுத்தோன்னா அவர் கையை பிடிச்சி எழுதுனோன்னா அழகாக எழுதுறாரு. விசில் பார்த்திங்கன்னா விசில் சவுண்டு ஒரு பக்கம் வந்துட்டுருக்குது, இவர் ஒரு பக்கம் வந்து கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு. பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இறச்சி வச்சுருக்காரு பாருங்க. பக்கத்தில் அவருடைய போர்வை வேறு, இந்த போர்வை வந்து எப்போவுமே ரூமில் இருக்கவே மாட்டேதுங்க, ஹாலில் தான் கிடக்கு முக்கால்வாசி. அவன் ஹாலில் இருக்கிற வரையும் ரூமுக்கு போனான்னா இதையும் இழுத்துக்கிட்டே போயிடுறான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுது, வீடெல்லாம் சிரிச்சுட்டு போயிடுது. ஸோ இவர் வந்து ஜாலியாக அவரோட குக்கிங்கை வந்து நைட்டு டின்னருக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் இவரை பார்த்துட்டே இருந்தால் ஒர்க் பண்ணவே முடியாது. அவர் ஜாலியாக விளையாடட்டும், நம்மளோட குக்கிங் வந்து அங்கே கூப்பிட்டுட்டே இருக்கு விசில் வந்து விசில் வந்து. சம்டைம்ஸ் வந்து விசில் சவுண்டு கேட்டானா பயந்துட்டு ஓடிடுவான். ஹசன் என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, மியாவும் 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 சொல்லிட்டு சுத்தது இந்த பையன். மியாம் பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. அவர் பாருங்க அந்த சேரை இழுத்துட்டு எங்கேயோ போறான். எதுக்கு போறான்னு பார்த்தீங்கன்னா அதை ஏறிக்கிட்டு ஏதாச்சும் எடுப்பான், ஏதாச்சும் செய்வான். என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, ஃபஸ்ட்டு அதை சொல்லு. என்ன வா 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 அடுத்த வேலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா பில்லோலாம் வந்து கவர்லாம் கழட்டி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து இதில் மாட்டி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால 2 weeks அல்லது 3 weeks ஒன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். எதனால் ஹசன் பேபி எழுந்திரிச்சு எடுத்து அதில் குதிச்சு குதிச்சு அதை அழுக்காக்கிறாரு. ஸோ அதனால் 2 weeks ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பில்லோ கவரெல்லாம் கரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு மாட்டிடுவேன். ஸோ இப்போ இந்த வேலையை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். நான் இதை போட போறேன் பாருங்க, போட விடாம என்கிட்ட வந்து சண்டை போடுறான், ஸ்ட்ரெஸ் பண்றான். அவனுக்கு இது போட்டாலே பிடிக்காது. அவனுக்கு எம்டியா இருந்தாதான் பிடிக்கும் பாத்துங்க. என்ன அளவு ஸ்ட்ரகிள் பண்றா பாருங்க என்கிட்ட. ஓ
அவ்வளோதான் ஹசன் பேபி போய் நுழைஞ்சிட்டாரு. ஸோ இப்போ அது வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி இல்லை கா மூடி ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கா மூடி தேங்காய்க்கும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்கான ஒரு தேங்காய் பால் தான் நம்ம அதில் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதை அரைச்சிட்டு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து தேங்காய் பால் வந்து நம்ம புளிஞ்சு ரெடி பண்ணி ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம புளிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாயால் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த பாலில் நீங்கள் எடுக்க வேணாம், ஒரே பாலில் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் காமுடி தேங்காய் எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா இந்தளவு திக்காக நமக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து கறி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாயால் இதை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 25 விசில் மாதிரி விட்டுருப்பேன். இடையில வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணியில்னா தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ உங்கள் குக்கரில் வந்து தண்ணி நிற்கும்னா பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இது வேகிறதுக்கு டைம் எடுக்குங்கிறதுனால இடையில வந்து நான் தண்ணி செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆயிடுச்சாங்க. இப்போ நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா 25 விசிலுக்கு அப்புறம் சூப்பராக வெந்து ரெடி ஆயிருக்கு. இந்த அளவு வந்து தண்ணி இருக்குது. ஸோ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா கொதி விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த தேங்காய் பாலும் அந்த பாயாவோட சேர்ந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாயாவை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். பாயா வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் பரோட்டா போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ தோசைகள் வந்து சூடு வந்துருச்சு, நான் போட்டுக்கிறேன். இது வந்து சிலோன் பரோட்டா, அதனால தான் இந்த சைஸில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய பாயா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ எம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அள்ளுனிங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் பாயா. ஸோ இப்போ நம்மளுடைய பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாயா வந்து நல்லா கறியெல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாயிருக்கு. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக நல்லா கறி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குல்ல. இப்போ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆட்டுக்கால் பாயா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஆட்டுக்கால் பாயா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் பாயா ரெசிபியோடு சேர்த்து இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.